எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் அது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு வந்து மோஸ்ட்லி அதிகமான கமெண்ட்ஸ் இந்த விட்டமின் சி சீரம் வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு விட்டமின் சி சீரம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். பட் அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸா இருக்கு, ஒரு 2 weeks வரையும் அதை நம்ம வந்து பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால சிம்பிளா ஈஸியா குயிக்கா ஒன் டேல வந்து செய்யற மாதிரி ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால இந்த சீரம் வந்து ஸ்கின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிஷியலான ஒண்ணு. ஸோ இந்த வீடியோல அந்த சீரம் வந்து நம்ம எப்படி ஈஸியா வந்து வீட்லயே மேக் பண்றது அப்படின்றத பத்தி தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோக்குள்ள போய் நம்ம டிலே பண்ணாம பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிபிகேஷன் ஆகும். நீங்களும் மறக்காம நம்ம வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம சேனல்ல இருந்து நிறைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன், ஃபிட்னஸ் இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வரும். சோ உங்களுக்கும் அதுல ஆர்வம்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த விட்டமின் சி சீரம் வந்து பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, டிஸ்டில்டு வாட்டர். அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா ஆவி தண்ணி தான். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் இது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக நம்ம எடுக்கிற வாட்டரை விட இந்த தண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பெனிஃபிஷியலான ஒன்று. அதனால் நான் வந்து இதில் டிஸ்டில்டு வாட்டர் வந்து சேர்த்துக்கிறேன். இது எப்படி பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குக்கர் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. அண்ட் அதில் வந்து நல்ல தண்ணி விடுங்க, உப்பு தண்ணி விடக்கூடாது. நல்ல தண்ணி விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை வந்து அதில் பிளேஸ் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பிளேட்டுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பவுல் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த குக்கர் மூடியை வந்து திருப்பி நம்ம வந்து கவுத்தி போட்டுடணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த குக்கர் மூடி மேலே வந்து நீங்கள் ஐஸ் கட்டி விட்டுருங்க. ஐஸ் கட்டி இல்லைனா ஐஸ் தண்ணி எதுனாலும் வந்து நீங்கள் விட்டுக்கலாம். இந்த குக்கரில் வந்து பண்ணும்போது அந்த ஹோல் இருக்கும் சைடில், அந்த ஹோலுக்கு கீழே வரையும் நீங்கள் தண்ணி விடுங்க. அப்படி இல்லாமல் அந்த ஹோலுக்கு மேலே வரையும் நீங்கள் தண்ணி விடும்போது மேலே இருக்க தண்ணி தான் கீழே அந்த பவுலில் சொட்டு சொட்டாக வடிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த ஹோலுக்கு கீழே வரையும் நீங்கள் தண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த விட்டமின் சி சீரம் பண்ணுறதுக்கு நான் ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு தோல் மட்டும்தான் நமக்கு தேவை. இதை வந்து சின்ன சின்னதாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா துருவி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து துருவி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு 15 மினிட்ஸ் ஆனில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இந்த மாதிரி இருக்கும். இந்த தண்ணியை தான் இப்போ நம்ம வந்து இந்த சீரம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஆற விட்டலாம். இந்த வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டோனராக கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ எடுத்தோம் இல்லையா அந்த ஆவி தண்ணி, அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம அந்த ஆரஞ்சு வந்து துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இதை போட்டுடலாம். ஆரஞ்சு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 to 4 tablespoons அந்த துருவினது இருந்தால் போதும். அண்ட் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிடலாம். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 10 to 15 days நம்ம இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் ரொட்டீனாக. அதனால் சீக்கிரமாக வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக இந்த நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணால் போதும். ரொம்ப வந்து ஹீட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப ஹீட் பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே வந்து போயிடும். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஆனில் வச்சு ஹீட் பண்ணி அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா ஆற விட்டுறலாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி வச்சு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு வடிகட்டி வச்சு நான் அதை ஃபில்டர் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த வாட்டர்லேருந்து நமக்கு ஒரு 3 to 4 tablespoons இருந்தால் போதும் நம்ம அதை சீரம் மேக் பண்ணுறதுக்கு. பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் வந்து டோனராக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி மார்னிங் அண்ட் நைட் நீங்கள் டோனர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஓப்பன் போர்ஸஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். ஓகே, இப்போ அந்த சீரம் பண்ணுறதுக்கு ஒரு 3 tablespoons மட்டும் நான் வந்து அந்த வாட்டர் எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 tablespoon வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இதை வந்து பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா அது வந்து பார்த்தீங்கன்னா கட்டி கட்டியாக வந்து அங்கங்கே நின்றோம். ஸோ நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க, ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க ஆலோவேரா வந்து பார்த்துட்டிங்கன்னா வில்வா ஆலோவேரா பிராண்ட். ஸோ நீங்கள் வந்து எது யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது வந்து பார்த்துட்டிங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஆலோவேரா ஜெல் தான். அதில் எந்த ஒரு கலரும் வந்து ஆட் பண்ணியிருக்கூடாது க்ரீன் கலரில். நெக்ஸ்ட் நான் இதில் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா கிளிசரின் வந்து ஒரு 1/2 tablespoon ஆட் பண்ணிக்கிறேன். கிளிசரின் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். பிம்பிள்ஸ்லாம் மோஸ்ட்லி வராமல் இருக்கிறதுக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஆல்மண்ட் ஆயில் அப்படி இல்லைனா ஆலிவ் ஆயில் ரெண்டில் எதனாலும் ஒரு ஆயில் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் கூட இந்த சீரம் அப்ளை பண்ணலாம்.
ஸோ அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சி நல்லா வர்ற வரையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அங்கங்கே திட்டத்திட்டா இருக்கக்கூடாது, ஏன்னா அந்த ஆலிவ்ரா ஜெல் வந்து அங்கங்கே இருக்கும். அதனால் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை வந்து ஒரு சீரம் பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கினது. இதோட லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா நார்மலாக ஒரு பாட்டிலில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி சீரம் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி பிளாக் கலர் பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து காற்றுக்கும் அண்ட் சன்லைட்டுக்கும் ஈஸியாக வந்து ஆக்சிடைஸ் ஆயிடும். அதனால் பிளாக் கலர் பாட்டிலில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ இதோட லைஃப் டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 10 to 15 days வரையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஒரு 4 days வரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை எந்த டைமிங்கில் வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இல்லை வந்து ஸ்கேட்ஸ் ஏதாவது மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹீல் பண்ணுறதுக்கும் அதை ஃபேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நைட் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இதை நான் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் வந்து நான் காட்டிடுறேன். இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து நைட் சீடிஎம் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா மாய்ஸ்சரைசருக்கு முன்னாடி இந்த சீரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சீடிஎம் ப்ராசஸ்லாம் எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா நார்மலாக ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் இந்த சீரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 to 5 drops மட்டும் நீங்கள் விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு மசாஜ் கொடுத்துருங்க, டேப் பண்ணிடுங்க, ஸ்கின்னை டேப் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ அது நம்மளோட ஸ்கின்னை வந்து இன்னும் ஒரு நல்ல பிரைட்னஸ் அண்ட் க்ளோ கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த சீரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அப்ளை பண்ணணும்லாம் கிடையாது, ஒரு 5 minutes முன்னாடி நம்ம அப்ளை பண்ணாலே போதும். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா இது ஒரு மாதிரி க்ரீமியாக இருக்காது, க்ரீஸியாக இருக்காது. ஸோ அதனால் நம்ம ஃபேஸில் நல்லா செட் ஆயிரும். நம்ம ஃபேஸில் எதுவுமே அப்ளை பண்ணாத மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒரு 5 minutes முன்னாடி கூட நம்ம அப்ளை பண்ணிட்டு தூங்க போகலாம். முக்கியமாக இந்த சீரத்தை வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணால் மட்டும்தான் இதோட ரிசல்ட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க, உங்கள் ஸ்கின் ஈவன்டோன் அண்ட் பிரைட்னஸ் ஆகும். ஓகே காய்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த பாட்டிலாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமேசானில் வாங்கினேன். நீங்கள் வாங்கணும்னு தாராளமாக வந்து வாங்கலாம். நான் வாங்கின லிங்க் கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக உங்களுக்கு நியர்பை எந்த ஷாப் வந்து இருக்கோ அதில் வந்து கேட்டு பாருங்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ல கூட நீங்க வாங்கிக்கலாம். முக்கியமா வந்து நம்ம இந்த விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாட்டில் வந்து ஒயிட் கலர்ல இருக்கக்கூடாது, ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர்ல இருக்கணும். ஸோ அதுதான் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த சீரத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணும். ஒயிட் கலர்ல இருக்க பாட்டில் லைக் ஏதாவது வந்து ட்ரை பண்ணீங்களா, அந்த பிளாக் இல்லாம ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா சன்லைட் வந்து டைரக்டா கூட அது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். நம்மளோட ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு நல்லது இல்லை. அந்த விட்டமின் சி சீரம் ஃபுல்லா, அதாவது விட்டமின் சி பெனிஃபிட் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ஃபுல்லா கிடைக்காது. அதனால பிளாக் கலர் இல்லைன்னா ப்ரௌன் கலர் பாட்டில வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா ரெகுலரா வந்து ட்ரை பண்ணிட்டு வாங்க. நீங்க மாய்ஸ்சரைசர் எல்லாம் யூஸ் பண்ணாத பர்சனா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளவுதான் காய்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you next video. Take care, bye.